Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த வாரத்துல கேம் எல்லாம் இவங்களோட கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். இவங்க எல்லாம் பூர்ணிமா முன்னாடி எல்லாம் கமல் சார் அவரு அவங்கள எதுவும் சொல்லும்போது அர்ச்சனாக்கு கிளாப்ஸ் வரும்போதெல்லாம் பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி அவங்க எந்திக்கும் போது பே பண்ணி வச்ச கஸ்டமர்ஸ் கிளாப்பை பார்த்து அவங்க அப்படி சந்தோஷத்தில் உட்காந்துருக்காங்க, ஆனந்தத்தில். இந்த நிக்ஷன்லாம் ஐயையோ, ஏதோ நம்ம தான் டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு ஓவராக சீன் போட்டுட்ருக்கான். ஏன்னா நம்ம தப்பு பண்ணாலும் கமல் சார் நம்மளை சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்க நம்பிக்கை வந்துட்டு அவங்களுக்குள்ள. இந்த வாரம் எப்படி இருக்கும்னா, எப்படியும் இவங்க வந்து நம்ம என்ன பண்ணாலும் கமல் சார் எதுவும் கேட்க மாட்டார், நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற தைரியத்தில் எல்லாமே பழைய மாதிரியே பண்ணுவாங்க. என்னோடய கெஸ் என்னென்னா, டிஆர்பி ஏறதுக்காக தான் இவங்களை கமல் சார் வந்து ஏற்றி விடுகாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு 2 வீக்காக வந்து மாயாவும் பூர்ணிமாவும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் குரூப் சேர்ந்து சண்டைக்கு போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி சண்டை போட்டு அதை வச்சு தானே டிஆர்பி அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இப்போ அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க. ஒருவேளை அர்ச்சனாக்கு ஆப்போசிட்டாக ஏற்றி விடுறாங்கன்னு நினைக்கேன். நிக்சன்லாம் வந்துட்டு ஏதோ நம்ம தான் டைட்டில் வின்னர்டா அப்படிங்கிற மாதிரி ஓவர் சீனில் இருக்கான். ஏன்னா நம்ம வந்து திட்டிருக்கோம், சொறியிருவோன்போ, கொலை மிரட்டல் கொடுத்தும் யாருமே கண்டுக்கலையே அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டு இருக்கான். ஆனால் விஜய் டிவி வந்து கண்டிப்பாக நிக்சனை காப்பாற்றி தான் விடுறாங்க. இந்த வாரம் ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருந்தது நிக்சன் தான். எவிக்ஷன் வச்சுருந்தா கண்டிப்பாக அவன் தான் போயிருப்பான். எதனால் அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இனி இந்த வாரம் வந்து கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் யாரெல்லாம் வெளியே போகிறாங்கன்னு. மணி வந்து வெளியே போக மாட்டார். ஏன்னா மணி வந்து கேப்டன் ஆகிட்டார். கேப்டன்சி டாஸ்கில் வந்து மணி வின் பண்ணிட்டாரு. விஷ்ணு வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சூப்பர் மார்க்கெட் டாஸ்கில் வந்து விஷ்ணு வந்து சுகர் எடுக்க மறந்துட்டாரா, அதனால் இனி எல்லோரும் என்ன தான் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற கில்ட்டில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவுமே என்ன தான் ஃபுல்லாக ப்ளேம் பண்ணுவாங்க, அதனால் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன வருதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.